மார்வல் காமிக்ஸ் படங்கள் அப்படின்னாலே எம்சியூல வரக்கூடிய படங்கள் தான் அப்படின்னு இல்லாம ஒரு காலத்துல ஃபாக்ஸ் நிறுவனம் தரமான மார்வல் படங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக எக்ஸ்மேன் என்னும் மியூட்டன் இனத்தை சேர்ந்த வோல்வரின் கதாபாத்திரத்துக்கு இங்க மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அந்த ரோல்ல நடிச்ச ஹியூ ஜாக்மேனுக்கு இன்று வரை ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா எக்ஸ்மேன் வோல்வரின் அந்த கதாபாத்திரம் தான். 2017 வெளியான லோகன் படத்தோடு வோல்வரின் பாத்திரம் இறந்துவிட அதுக்கப்புறமா ஃபாக்ஸ் எடுத்த எக்ஸ்மேன் படங்கள் எதுவுமே பெரிய அளவுல கவனத்தை பெறல. அதுக்கப்புறமா அதே யூனிவர்ஸ்ல உருவெடுத்த டெட்பூல் பாத்திரம் திரைக்கதை பாணியில உச்சத்தை தொட்டது மறுபடியும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் திரைப்படம் தொடர் தோல்விகளால் சோர்ந்து போயிருக்கக்கூடிய மார்வல் ஃபேன்ஸை குஷிப்படுத்துனா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல படத்தோட கதை எப்படியாவது அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர்ந்தரணும் அப்படின்ற ஆசையோட தன்னுடைய உலகத்திலிருந்து கிளம்பி த சாக்ரட் டைம்லைன் அப்படி சொல்லப்படுற புனித கால வரிசையில இருக்கக்கூடிய உலகத்துக்கு வந்து ஹாப்பி ஹோகன் அங்க சந்திக்கிறாரு பேட் வில்சன் எனப்படுகிற டெட்பூல். அவருடைய விண்ணப்பத்தை அங்க நிராகரிச்சிடுறாங்க. சோந்து போன அவரு தன்னுடைய டெட்பூல் லைஃபை வேணாம்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டா இழுத்து மூடிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ தொடங்குறாரு. நண்பர்கள் கூட அவர் தன்னுடைய பிறந்தநாள் பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்கும்போது டிவிஏ எனப்படுகிற டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி அவரை மிஸ்டர் பாராடாக்ஸ் அப்படின்றவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க, லிட்டரலா கடத்திட்டு போறாங்க. அங்க தன்னுடைய உலகத்தை சேர்ந்த வுல்வரின் அதாவது லோகன் இறந்துட்டதுனால தன்னுடைய உலகமே அதாவது டைம்லைனே அழிய போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார் வேட் வில்சன். தன்னுடைய நண்பர்களையும் குடும்பத்தினரையும் காப்பாத்துறதுக்கு வேற ஒரு உலகத்துக்கு வூல்வரினை தேடி போறாரு. அப்படி ஒரு வூல்வரினும் அவருக்கு கிடைச்சிட அப்புறம் என்ன, டெட்பூலும் வூல்வரினும் ஆன் ஸ்கிரீன்ல சேர்ந்து பண்ற அந்த அட்டகாசங்கள் தான் இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் திரைப்படத்தினுடைய கதை. தன்னோட கரியரோட முக்கியமான கதாபாத்திரமா கருதப்படுற வேட் வில்சன் எனப்படுகிற டெட்பூலா மீண்டும் ஒரு முறை ரயன் ரெனால்ட்ஸ் மற்றும் ஒரு முறை இந்த டெட்பூல் கதாபாத்திரம் தனக்காகவே எழுதப்பட்டது அப்படின்றத ஆன் ஸ்கிரீன்ல நிரூபிச்சிருக்காரு. படம் நெடுக வரக்கூடிய அவருடைய கலாய் வாய்ஸ் ஓவர்கள் சினிமாவுடைய டெம்ப்ளேட் இலக்கணங்கள் எல்லாத்தையுமே சுக்கு நூறாக்கி கம்ப்ளீட்டா வேற ஒரு ஃபீல் கொடுக்குது நமக்கு. இந்த படத்துல தன்னுடைய மற்ற வேரியண்ட்டுகளாக அவர் நிகழ்த்துற காமெடி கலாட்டா கதையெல்லாம் தாண்டி உள்வரின் நடிகரை அவர் நிஜத்திலே எவ்வளவு ரசிக்கிறார் அப்படின்றத ஸ்கிரீனை தாண்டி நமக்கும் அந்த அப்படியே வைப பரப்புறாரு அப்படின்னு சொல்லலாம். பல வருடங்களுக்கு அப்புறமா தன்னுடைய ஆஸ்தான உள்வரின் வேடத்துல ஹியூ ஜாக்மேன் பயங்கரமா மிரட்டி இருக்காரு. தன்னுடைய பிரத்யேக அந்த காமிக்ஸ் டிரெஸ்லயே அவர் படம் முழுக்க வர்றது ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு கம்ப்ளீட்டா புதுசா இருக்கு. வேட் வில்சன் அவர் டீல் செய்யற விதமும் ஜாலி ஏலி டிராமாவா படத்தை சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. உள்வரினுடைய அந்த பழைய மிடுக்கு ஸ்டன் காட்சிகள் அந்த அடமேண்டியம் கிளாஸ் என 90s கிட்ஸோட நாஸ்டாலஜா நினைவுகளை மீண்டும் திரையில காட்டினதுக்கு மார்வலுக்கு ஒரு தனி தேங்க்ஸே சொல்லலாம். பிரதான வில்லியாக எக்ஸ்மேன் சார்லஸ் சேவியர் பாத்திரத்தின் இரட்டை சகோதரி கேசாண்ட்ரா நோவாவாக எம்மா கோரின் அச்சுறுத்தும் அவங்களுடைய சக்திகளை காட்சிப்படுத்திய விதம் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு மிரட்டலா இருந்துச்சு. இரு துருவங்களாக நாயகர்கள் நீக்க அவங்களுக்கு ஈடு கொடுத்து மிரட்டுற காட்சிகள்ல உண்மையாவே நம்மள மிரள வைக்கிறாங்க. இவங்களை தாண்டி ஒரு டஜன் துணை கதாபாத்திரங்கள் அரை டஜன் கேமியோக்கள்னு நிறைய பேர் ஸ்கிரீன்ல வராங்க போறாங்க. எல்லாமே அவங்களுக்கான கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு போயிடுறாங்க. படத்தினுடைய பெரிய பலமே பல அடுக்குகள் கொண்ட அதனுடைய ஸ்கிரீன் பிளேவும் வசனங்களும் தான். குறிப்பா எம்சியூ படங்களை தயாரிக்கக்கூடிய டிஸ்னி நிறுவனத்துக்கும் அதை விலைக்கு வாங்கிய ஃபாக்ஸ் நிறுவனத்துக்கும் நடுவில் நின்னுகிட்டு படம் முழுக்க அவங்கள கலாய்ச்சி தள்ளக்கூடிய டெட்பூலோட வசனங்கள் சிரிப்பு பட்டாசு அப்படின்னே சொல்லலாம். எம்சியூ யூனிவர்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா டெட்பூலோட இந்த தயாரிப்பு நிறுவனத்தை கலாய்க்கிற மாதிரியான ஒவ்வொரு வசனங்களுக்கும் அங்கங்க திருச்சி சிரிப்பாங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேல இவங்க எக்ஸ்பிரிமெண்டலா பண்ணிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா பழைய படங்களை நடிச்ச சில நடிகர்கள் மீண்டும் புதிய படங்கள்ல வேற வேற கதாபாத்திரங்களை நடிச்சிருப்பாங்க. அதை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சர்ப்ரைஸ் கேமியோக்குள்ள சுவாரஸ்யமா கொண்டு வந்து அதை ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ண விதம் எப்பா வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். எண்ட்ல மொத்தமா முடிஞ்சிட்ட ஃபாக்ஸ் மார்வல் படங்களுக்கான அந்த ட்ரிபியூட் வீடியோ கண்ணுல தண்ணி வச்சிருந்தேன் அப்படின்ற ரகத்துல ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல இந்த டெட்பூல எம்சியூல கொண்டு வர முயற்சி அப்படின்றதெல்லாம் மறந்து இது படம் அப்படின்றதையும் மறந்து தயாரிப்பு நிறுவனங்களை கலாய்ச்சி தள்ளுற ஒரு ரோஸ்டாக மாறிடுறது கண்டிப்பா உங்களுக்கு புது வகையான ஒரு திரை அனுபவத்தை கொடுக்கும். தயாரிப்பு நிறுவனங்களுக்குள்ள இருக்கிற ரைட்ஸ் பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கிற பட்ஜெட் பிரச்சனை, சென்சார் ரேட்டிங் பிரச்சனை அப்படின்னு ஒன்னத்தையுமே விட்டு வைக்காம கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க இயக்குனர் ஷான் லெவி ரயன் ரெனால்ட்ஸ் அடங்கி எடுத்து கூட்டணி. டைம் டிராவல் போன்ற விஷயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அதையெல்லாம் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அதிகம் கன்ஃபியூஸ் பண்ணாம நகர்த்தி இருக்கக்கூடிய விதமும் இந்த படத்தை அனைவருக்கும் ஏத்த ஒரு என்டர்டெய்னரா மாத்தி இருக்கு. சினிமோட்டோகிராபி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தர் விடாம டெக்னிக்கலா ஒவ்வொருத்தரும் வெறித்தனமா அவங்க உழைப்பு போட்டிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் ஆன் ஸ்கிரீன்ல நம்மளால பார்க்க முடியுது. இப்படி படத்துல சொல்றதுக்கு ஏகப்பட்ட பிளஸ்கள் இருந்தாலும் ஒரு சில மைனஸ்களும் இல்லாம இல்ல. லோகன் திரைப்படத்துல உள்வரின் கதாபாத்திரம் இறந்து போறது 2029 அப்படிங்கும் போது 2024 நடக்கிற இந்த படத்தோட கதையில அவர் ஏற்கனவே இறந்ததா காமிச்சிருக்கிற இடத்துல லாஜிக்கு தூக்கி காத்துல வீசியிருக்காங்க. அதுலயும் 2029 சிறுமியா இருக்கக்கூடிய லோகனுடைய மகள் 2024 வயசானவரா இருக்காரு அப்படின்றதெல்லாம் என்ன லாஜிக் அப்படின்றது சத்தியமா புரியல. சில கேமியோக்கள் கதையோடய வந்தாலும் வாலண்டியரா அவங்களோட கேரக்டரை முடிச்சு வச்சு அனைவருக்குமே சுபம் போல ட்ரை பண்ணி இருக்கிறது டெட்பூலோட லிஸ்ட்லயே இல்லையேப்பா. ஒருவேளை டிஸ்னியோட டெம்ப்ளேட்டுக்குள்ள நீங்களும் சிக்கிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க தோணுது. முதல் இரண்டு பாகங்களை விடவும் அதீதமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆபாச காமெடிகள் வசனங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே சலிப்பை ஏற்படுத்துது. அதுலயும் தன்பால் ஈர்ப்பாளர்களை அதாவது ஹோமோசெக்சுவல்ஸை கேலி பண்ற மாதிரியான அந்த அதீத காமெடி வசனங்கள்
படங்கள் ஒரு லெவலுக்கு மேல முகம் சுளிக்க வைக்குது. இருந்தும் டெட்பூல் படங்களே இப்படிதான் அப்படின்னு நமக்கு நம்மளே மன சமாதானம் சொல்லிக்கலாம். வூல்வரினா மறுபடியும் ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய அந்த பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், பட்டாசான ஸ்கிரீன் பிளே, சாகசங்கள் மற்றும் அது கூட வரக்கூடிய படம் முழுக்க இருக்கக்கூடிய காமெடி அப்படின்றதுக்காக கண்டிப்பா இந்த டெட்பூல் மற்றும் வூல்வரின் திரைப்படத்தை நீங்க தியேட்டர்ஸ்ல பார்த்து ரசிக்கலாம். அதுவும் 3D வெளியா இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் டெக்னிக்கலா விஷுவலா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. மொத்தத்துல இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் திரைப்படம் மார்வல் ரசிகர்களை குஷிப்படுத்துனுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர் தோல்விகளால சிக்கி தவிச்சு ICU கடந்த MCU-வை பேட் வில்சன் என்கிற அந்த டெட்பூல் தான் சொன்னது மாதிரியே மார்வலோட ஆண்டவரா மாறி காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொன்னா அதுல எந்த மிகையுமே கிடையாது. சோ நீங்க படம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்க நைதிருங்க.